ஒரு கலைஞன் என்பவன் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறனா கலைஞன், புரியுதுங்களா? நான் இந்த இந்த எஸ்டிஆரின் பத்து தலை குல் சுரேஷ்னா சொட்ட தலைன்னு சொன்னாக்கா ஆடியன்ஸுக்கு புரியுது, அவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம், புரியுதுங்களா? இந்த சின்ன பையன்ல இருந்து இந்த வயசான பொக்க கிழமை வரைக்கும் புரியுது, அவங்கள தான் எனக்கு முக்கியம், புரியுதுங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, விஜய் படத்தை வந்துட்டு தெலுங்கு ஹீரோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? அதாவது நான் வந்து இப்ப வந்திருக்கேன், ஆசிய ஆடியன்ஸா தான் வந்திருக்கேன், எதனா ஒன்னு பேசி நான் ஏற்கனவே வாய்ப்பு இல்லாம இருக்கேன், சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிடாதீங்க. இப்பவும் சொல்றேன், எஸ்ஆர்னு பத்து தல வாரிசுனா கேட்டு தல, புரியுதுங்களா? அதையும் சொல்லிடுறேன், எஸ்ஆர்னு பத்து தல துணிவுனா கேட்டு தல, அப்புறம் அவங்க கேட்பாங்க இல்லையா? ஏன்னாக்கா நான் கடைசி வரைக்கும் நம்புற சினிமா சோறு தான், புரியுதுங்களா? எனக்கு சினிமா தான் சோறு போடுறது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ சில விஷயங்களுக்கு காரணம், பல கோடிகள் போட்டு படம் எடுக்கிறாங்க, நம்ம ஏதோ வாயில் சொல்லிட்டு போயிடலாம், அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கடைஞ்சி எடுத்தால் தான் எதுன்ற உண்மை தெரிய வரும், சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற எதுவும் கேள்வி இருக்கா? ரஞ்சிதமே பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாப்பா, ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன். ரெண்டு வரி இல்லப்பா, 2000 வரி பாடுவேன், 3000 வரி பாடுவேன், 4000 வரி பாடுவேன். இப்ப தொண்டை சரியில்லை, அப்புறம் பாடுவேன். நான் ஸ்டெப்பு போடுவேன், இப்ப போடுவேன், அப்புறம் போடுவேன், எப்ப போடுவேன்? நான் பகல்ல போட மாட்டேன், நைட்ல தான் போடுவேன், 10 மணிக்கு மேல போடுவேன். என்ன ஒரு பொருத்தம் பாத்தீங்களா? இந்த தம்பிங்க வந்து படத்துல ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. தம்பி வந்து முக்கியமாக மண்ணை அள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அட தம்பி, இப்போவும் சொல்கிறேன், நீ நடிக்கிறதுக்காக வந்திருக்கியா என்னன்றே எனக்கு தெரியாது, ஆனால் நான் நடிக்கணும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்டாப்பா, சரியா? இருந்தாலும் உன்னுடைய நேரம் நல்லா இருந்தாக்க நீ நல்லா நடிச்சிருக்க, இனி வரும் படங்கள் எல்லாமே உனக்கு சிறப்பாக அமையும், சரியா? காலில் உள்ளாத, நான் பல பேர் காலில் விழுந்துருக்கேன், வாய்ப்பே தரல, காலில் உள்ளதான் சும்மா, புரியுதா? போடு அம்மா, வரலாக்கு உம்மா. பத்து தலை வந்து ஜனவரி பிப்ரவரியில தான் வரும்னு நினைக்கிறேன், அது தெரியல, அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு இல்லை, ஆனால் இன்னும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க, விரைவில் அதற்கான அப்டேட் வரும். சரி, ஓகே, சரிங்களா? நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்க ஜெயம் ரவி அண்ணாவோட படத்தோட அப்டேட் ஏதாச்சும் பாத்தீங்களாப்பா? ஓ, எல்லாரும் பாத்தீங்களா? எல்லாரும் சும்மா நிக்கிறீங்களா? அப்பா அம்மாவை என் தம்பி விடாம கேட்டு என் குரவலையை அறுத்து ரத்தம் கக்க வச்சாதான் விடாம. என்ன படம் நடிக்கிறீங்க? என்னப்பா கேட்டீங்க? ஜெயம் ரவி அண்ணா படத்துல நீங்க நடிக்கிறீங்களே, அப்படி அப்படின்னு போட்டோ மட்டும் எடுத்திருக்காங்க, நடிக்கிறதா இல்லையான்றது தெரியல, நடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். காரோட்டியின் காதலி அந்த படம் பார்க்கறதுக்காக வந்தேன். படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான படம் தான் படம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கான், யதார்த்தமான படமும் படம் தான். இந்த படத்தில் ஒரு டிரைவர், கார் ஓட்டுற டிரைவர் அவரோட யதார்த்த வாழ்க்கையை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. டைரக்டர் சிவா சார், உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இதில் நடிச்சிருக்கிற அந்த குமரவேல் சார், காரோட்டியாக நடிச்சிருக்கிற டிரைவராக நடிச்சிருக்கிற குமரவேல் சார், உங்களை பார்க்கும்போது என் அப்பாவை கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட அப்பா வந்து இதே மாதிரி தான், கள்ளங்கபடம் இல்லாதவர், அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைக்க மாட்டார், கீழே எதனா பணம் கிடந்தால் கூட அதை எடுத்து இன்னொருத்தங்கள்ட்ட கொடுப்பார், அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு பிறந்தவன் தான் நான். அந்த கேரக்டரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன அறியாமலே கண் கலங்குது. என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, எஸ்டிஆரின் பத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை, காரோட்டியின் காதலி கத்து தலை. உங்களுக்கு பிடிச்ச வசனமா? எஸ்டிஆரின் பத்து தலை, குல் சுராசி சொட்ட தலை. இப்போ வந்து
எனக்கு இந்த மாலையை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாலை வந்து இந்த நேரத்தில் நான் வாங்குறதுக்கு தகுதியாக இல்லாதவன், அதை நான் அடித்து சொல்லுவேன். இந்த மாலையை நான் பெறுவதற்கு இந்த படம் பார்த்துவிட்டு நான் இந்த மாலையை பெறுவதற்கு தகுதியாக இல்லாதவன். இந்த மாலையை பெறும் தகுதி உள்ளவர் இந்த மாதிரி டிரைவருங்க தான் காரணம். காரணம் பல கோடி மதிப்பு உள்ள காரை இந்த மாதிரி உத்தமன் கையில் கொடுக்குறான். ஆனால் இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவும் கேட்கறதே இல்லை. கார் எடுத்துட்டு போய் மால் வாசலில் நிறுத்திடுவான், இல்லை எதுனா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு வாசலில் நிறுத்திடுவான். நிறுத்திட்டே நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிடுவான். டிரைவர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆனால் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க, அந்த டிரைவர் ஏசி போட்டுன்னு தூங்கியிருக்காரா? அதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கிலோமீட்டர் சொல்ல சொல்ல அந்த பல கோடி மதிப்புள்ள காரை வந்து ஒரு டிரைவர் கையில் கொடுத்துட்டு போகிறான். அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்க்க மாட்டான். மணி என்னாச்சு அப்படின்னு பார்க்க மாட்டான். நம்ம பணக்கு திமிரில் நம்ம மாலுக்குள்ளே போயிட்டு இல்லை எதுனா பாருக்குள்ளே போட்டு சரக்கு போட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு வருவான். இந்த டிரைவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவர் வீட்டுக்கு போகிறாரா, அன்டைமில் இறக்கி விடுவான். அவர் போகிறதுக்கு வண்டி இருக்கா, பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா அப்படின்றது தெரியுமா? இவரே கவலையில் தான் வண்டி ஓட்டுவார். என்ன கவலை? நம்ம முதலாளி குடிச்சிருக்காரு, ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனை பாய் பத்திரமா எத்தனை பாய் வீட்டில் சேர்க்கணும். உண்மையா இல்லையா சொல்ல? அப்படி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெரிதுபடுத்தாமல் அந்த காரை நம்பி கொடுத்துருக்க அந்த முதலாளிக்கு நம்ம உத்தமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி டிரைவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து பணம் நிறையா வச்சுள்ள கார் ஓனர்களே, உங்களோட டிரைவருங்களையும் கொஞ்சமாச்சும் மதிங்க. அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. எஸ்டிஆரின் 10 தலை எப்போவுமே டிரைவர்னா கெத்து தலை. எஸ்டிஆரின் 10 தலை கொப்ப மௌனா எப்போவுமே டிரைவர்னா கெத்து தலை. அதே நேரத்தில் எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷ் சொட்ட தலை. அதே மாதிரி இந்த படத்துக்கு கேமராமேன் அவர் புதுசாக பழசாக நடந்ததில்ல. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு கேமராமேன் வந்து ஒரு இயக்குனருக்கு வலது கை மாதிரி. ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், அதை வந்து நம்ம கண் முன்னாடி தத்ரூபமாக காட்டுறது அந்த கேமராமேன் தான். அந்த கேமராமேன் பேர் விந்தன் நினைக்கிறான். விந்தனாப்பா? உண்மையிலேயே அவர் விந்தன் தான். பல வித்தைகள் கற்றுக்கொண்ட விந்தன் தான். அதனால தான் அவரோட தாய் தகப்பன் அவர் பிறக்கும் போதே அவருக்கு விந்தன் பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கேமராமேன் சார், உங்களுடைய வேலைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இந்த படத்தில் அந்த குமரவேல் சாரோட பசங்க 2 பையன் ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, நல்லா தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நிறையா என் ஆயா நடிச்சிருக்காங்க, நிறையா என் அப்பா தான் நடிச்சிருக்க. தட்டு இந்த படத்தில் தெரிஞ்ச நடிகர்களை விட தெரியாத அந்த ஆயா என் அப்பத்தா, என்னோட ஆயா, என்னோட சின்னத்தா, என்னோட பெரியத்தா, எல்லாரும் நல்ல பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்டிஆரின் 10 தலை எப்படி? எஸ்டிஆரின் 10 தலை காரோட்டி நான் கெத்து தலை. படத்தை பாருங்க. இன்னமும் சொல்றேன் ஆடியன்ஸ், எனக்கு உண்மையிலே சில உண்மைகளை சொல்லும்போது என்ன அறியாமல கோபம் வருது. ஏன் பிரம்மாண்டமாக உள்ளதுதான் படமா, யதார்த்தமாக உள்ளதுதான் படம் இல்லையா? இந்த படம் 4-5 அவார்டு வாங்கியிருக்கு. தெரியுமா அந்த விஷயம் யாருக்குன்னா? பாருங்கள், 4-5 அவார்டு வாங்கின படத்துக்கு தியேட்டரில் ஆடியன்ஸ் கம்மியாக வராங்க. இது எனக்கு மனக்குமுறல். இந்த அவார்டு வாங்கின படத்துக்கு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பிரம்மாண்டத்தை மட்டும்தான் நினைப்பீங்களா? அரையும் குறையுமா போட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு அந்த மாதிரி டான்ஸ் சொல்லதான் உங்களுக்கு பிடிக்குமா? இப்போவும் சொல்கிறேன் மக்களே, ஆடியன்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக காரோட்டின் காதலிக்கு என் தலைவர்களுக்கு படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அழகான ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணியிருக்கிற சக்தி சரவணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சத்ய சரவண பிஆர்ஓ எங்க இருக்கீங்க நீங்க தெரியல, இந்த மாதிரி படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்டிஆர்னு பத்து தலை காராட்டின் காதலுக்கு எத்து தலை போட